12th business maths exercise 7.1 question number 16. Here you are given the mean of a binomial distribution is 5 and standard deviation 2 determine the distribution. So ஒரு ஈருறுப்பு பரவலின் சராசரி மற்றும் திட்ட விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. பரவலை தீர்மானிக்கும் மீன் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்ன? என்பி இல்லையா? ஸோ என்பி ஈக்குவல் டு 5. திட்ட விளக்கத்துக்கு என்பிக்யூ. ஸோ என்பிக்யூ ஈக்குவல் டு 2 அண்ட் என்பி ஈக்குவல் டு 5. இப்போ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ என்பிக்யூ பை என்பி ஈக்குவல் டு என்பி என்பி கேன்சல் ஆயிரும். க்யூ ஈக்குவல் டு என்பிக்யூ எவ்வளவு? 5 இது 2. இதோ தப்பாக போட்டுக்கணும், நேரில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். திட்ட விளக்கம் 2 அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ அதை என்ன பண்ணணும்? அப்படியே ஸ்கொயர்ட் பண்ணு. தட் இஸ் வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஈக்குவல் டு 4. வேரியன்ஸோட ஃபார்முலா தான் என்பிக்யூ. வேரியன்ஸ் வந்து என்பி க்யூ. என்பிக்யூ ஈக்குவல் டு 4. அப்போ இந்த இடத்துல என்பிக்யூக்கு 4, என்பி வந்து 5. ஸோ க்யூ ஈக்குவல் டு 4/5 அப்படின்னா பியோட வேல்யூ எவ்வளவு? 1/5. பிகாஸ் பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு 1. இந்த இது வந்து எப்பவுமே மாறாதது. ஸோ க்யூ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தென் என் எக்ஸ் வந்து தெரியாது. எக்ஸ் ஆஸ் இட் இஸ். என் எவ்வளோ கொடுத்துருக்கு? என்னோட வேல்யூ இருக்கா? என் நம்ம தானே கண்டுபிடிக்கணும். அப்போ என்பி ஈக்குவல் டு 5 இருக்கு இல்லையா? என்னோட வேல்யூ தெரியாது. பியோட வேல்யூ 1/5 ஈக்குவல் டு 5. தேர் ஃபோர் என் ஈக்குவல் டு 25 இல்லையா? அந்த 5 மேலே கொண்டு போனீங்கன்னா என் ஈக்குவல் டு 25. ஸோ என்னோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பரவல் வந்து ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்சிஎஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது. அப்படியே வச்சுட்டு என்னோடய வேல்யூ என்ன? 25 சி எக்ஸ் ஆஸ் இட் இஸ். இங்கே எக்ஸ் வந்து 0 எட்ஸட்ரா டு என். 0, 1, 2, 3 எட்ஸட்ரா என். தென் பி பி எவ்வளவு? 4/5 தென் ஹோல் பவர் எக்ஸ். தென் க்யூ இஸ் வாட்? இல்லை, பி வந்து 1/5 தென் க்யூ 4/5 25 மைனஸ் எக்ஸ். இங்கே எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3 எட்ஸட்ரா 25 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் டிட்டர்மைன் பண்ணது. தனியாக பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ் வேல்யூ வந்து கண்டிப்பாக எழுதணும்.